கர்த்தரை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடலாம். நேத்தமும் காக்கமும் கிருபைகளே தூது தேடுவோம், நேத்தமும் காக்கமும் கிருபைகளே என்னையே தூது தேடுவோம். தூதி உமக்கே சுனதா வாழ்த்திடுவோமையே, தூதி உமக்கே சுனதா வாழ்த்திடுவோமையே. அநாதி தேவனை அடைக்கலமானே எமக்கு நீரே ஆதியந்தமில்ல, அநாதி தேவனை அடைக்கலமானே எமக்கு நீரே, மறாவிசுவாசத்தை எமக்கு தந்தீரே என்னே தூதி தேடுவோம். மறாவிசுவாசத்தை எமக்கு தந்தீரே என்னே தூதி தேடுவோம். தூதி உமக்கே சுனதா வாழ்த்திடுவோமையே, தூதி உமக்கே சுனதா வாழ்த்திடுவோமையே. கடந்த நாளெல்லாம் வருவாமலேமை காருண்யத்தாலே காத்தீரே, கடந்த நாளெல்லாம் வருவாமலேமை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே உம் வாக்குகளே என்னையே தூதி தேடுவோம், வல்ல தேவனே உம் வாக்குகளே என்னையே தூதி தேடுவோம். தேவனை நோக்கி எப்பொழுதும் வாஞ்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. காரணம், அவரே நம் அடைக்கலம், அவரே நம் கோட்டையுமாய், அவரே நம் தேவனுமாய் இருந்து நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் நாம் பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா உற்சாகமாய் சந்தோஷத்தோட நாம் பாடுவோம். ஆராதனை
மிக மே
இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். எரேமியா 39:18. உன்னை நிச்சயமாக விடுவேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். இன்னொரு வசனம் எபிரேயர் 6:14. எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு வசனங்களும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு இல்லையா? நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ரெண்டு பேருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. முதலாவது நாம் பார்த்தது ஏபேத் மேலேக்கு என்கிறதான ஒரு எத்தியோப்பியனுக்கு ஆண்டவர் சொன்னது, நிச்சயமா உன் என்ன பண்ணுவேன், நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்ததாக நம்ம பார்த்த வசனம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நிச்சயமாக நான் உன் என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு நமக்கு நாம் பார்க்க போகிறது எபெத் மேலேக் என்கிறதான அந்த எத்தியோப்பியனுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். நிச்சயமா கர்த்தர் உன்னை விடுவிப்பேன் சொல்றார். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உன்னை விடுவிப்பார். பல விதமான நெருக்கத்தில் இக்கட்டில் நீ மாட்டி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா உன்னை விடுவிப்பேன், நீ என்னை நம்பி வந்துட்டல்ல, நீ என்னை நம்பி வந்தபடியினால், ஆமென், நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும், ஆகவே நான் உன்னை நிச்சயமா விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் எப்படி விடுவிக்க போறார், எதுல இருந்து விடுவிக்க போகிறார் என்ற காரியத்தை தான் உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன், பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எதிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால், எரேமியாவின் புஸ்தகம் 39:17. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஆமா, நிச்சயமா கர்த்தர் உன்னை விடுவிப்பார். எதுல இருந்து விடுவிப்பார் தெரியுமா? ஆண்டவர் நீ பயப்படுகிற மனுஷருடைய கையிலிருந்து உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில மனுஷர் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். கோலியாத்து போல, கோலியாத்து தாவீதை பயமுறுத்தினதுக்கு அளவே இல்லை. நீ வா, நீ சின்ன பையன் மாதிரி வரியா, உன்னை என்ன பண்ண போறேன், பிச்சு உன்னை என்ன பண்ண போறேன், காகங்களுக்கு உன்னை போட்டு விட்டுற போற, பறவைகளுக்கு போட்டுற போறேன் அப்படின்னாரு. இப்படிப்பட்ட பயமுறுத்தல் எல்லாம் கேட்டாலும் தாவீது அங்க போய் ஆண்டவருடைய பலத்தினால நின்ற பொழுது ஆண்டவர் தாவீதை நிச்சயமாகவே விடுவித்தார்.
அல்லேலூயா. நீ பயப்படுகிற மனுஷருடைய கையிலிருந்து உன்னை விடுவிப்பேன். சிலர் உன்னை ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க, நீ அவங்க கிட்ட பயந்துகிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, எபெத்மேலுக்கு சொன்ன அதே வார்த்தையை உனக்கு சொல்றாரு, நீ பயப்படுகிற மனுஷருடைய கையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் விடுவிப்பார் என்பதை நான் சுருக்கமாக சிலதை சொல்ல விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6:6-7. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமென், 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 ஆமென். எகிப்தியர் சுமத்தின சுமைகள், அதுல இருந்து விடுவிப்பேன் சொல்றாரு. எகிப்தியர் அவங்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் எகிப்தியர்கிட்ட இந்த இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, எகிப்தியர் சுமத்தின சுமையிலிருந்து உங்களை நிச்சயமா என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு பல சுமைகள், சிலர் சுமத்தி விட்டாங்க உங்க மேல, சிலர் சுமத்தின சுமைகளை சுமந்து கொண்டு நீங்க மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சுமத்தப்பட்ட சுமையிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அதுவும் நிச்சயமா விடுவிக்க போறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், உன்னை நிச்சயமா விடுவிப்பேன். எபெத்மேலுக்கு எதுக்காக விடுவித்தார் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எபெத்மேலுக் என்கிறவர் ஒரு எத்தியோப்பியன். இவர் அந்த அரண்மனையில் இருந்தாரு. அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, எரேமியா தீர்க்கதரிசிய இவர் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு போய் ஒரு ஒரு உளையான சேற்றில் போட்டு விட்டார்கள், ஒரு துறவில் போட்டு விட்டார்கள். அது உளையான ஒரு துறவு, அதில் போட்டு விட்டார்கள். அப்படியே எரேமியா அமிழ்ந்து சாகட்டும் என்று அவர்கள் எல்லாரும் அழிக்க பார்த்தார்கள். அந்த சமயத்தில் இந்த எபெத்மெலெக் என்கிற இந்த எத்தியோப்பியன் ஓடோடி ராஜாவிடத்தில் போய் ராஜா கிட்ட, ராஜாவே, அவர் சொல்றத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கும், ராஜாவே எரேமியாவை என்ன பண்ணிட்டாங்க, காவலில் போட்டு விட்டார்கள், இனி தேசத்தில் என்ன இல்லை, தேசத்தில் இனி அப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எரேமியாவை என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் முன்னாடி உள்ள அதிகாரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு, எபெத்மேலுக்கு போய் ராஜாவினிடத்தில், ராஜாவே எரேமியாவை உளையான சேற்றில் போட்டு விட்டார்கள், இனி தேசத்தில் என்ன இருக்காது, அப்பம் இருக்காது அப்படின்னு சொல்லி. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அவன் இருக்கிற இடத்துல பட்டினியா சாவான், நகரத்துல எப்படி இருந்த அப்பம் இருக்காதுப்பா அப்படின்னு அவன் போய் ராஜா இடத்துல பேசினான். யாருக்குமே தெரியாது, அவன் போய் ராஜா இடத்துல பேசினான். உடனே ராஜா சொன்னாரு, அரண்மனையில இருந்து பழைய புடவையெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த துறவுல போட்டு அந்த எரேமியாவை என்ன பண்ணு, காப்பாத்து அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் மனுஷரையும் கூட்டிட்டு போனான் ராஜா சொன்னாரு. மனுஷரை கூட்டிட்டு போய் அந்த துறவு கிட்ட போய் எரேமியாவுக்கு அந்த புடவையெல்லாம் கயிறு மாதிரி போட்டு அதுல இருந்து எரேமியாவை என்ன பண்ணாரு, தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. இத கர்த்த ஞாபகத்தை வச்சுதான் இந்த தீர்க்க தரிசனத்தை எரேமியாவுக்கு சொல்றாரு, நிச்சயமா உன்னை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். நீ செய்யற காரியத்தெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கு எல்லாம் உனக்கு ரிவார்டு கிடைக்கும். நீ செய்யறதை யார் பார்த்தாங்களோ பார்க்கலையோ கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அதற்கெல்லாத்துக்கும் கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். ஆகவே இந்த எபெத்மேலுக்கு என்கிற எத்தியோப்பியன் அதை செய்ததை கர்த்தர் மறந்து போகல. அதனால எரேமியா மூலமாவே கர்த்தர் சொல்றாரு, அந்த 39:18 உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை.
நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்ம கர்த்தருக்காக செய்கிற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கும் அதற்கான பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆகவே நீங்கள் கர்த்தருக்காக செயல்பட்டு கொண்டே இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆகவே எதிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்குவார், நீ பயப்படுகிற மனுஷருடைய கையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். அடுத்தது எதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார், எகிப்தியர் சுமத்தின சுமையிலிருந்து விடுதலை ஆக்குவார். வேலையில் சிலர் உன் மேலேயே வேலையை திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, உன் மேலே தான் வலு. நான் ரயில்வேல உத்தியோகம் பண்ணேன், ஆகவே எனக்கு தெரியும். சில சமயம் சிலருக்கு வேலை பலு, ஒரு சிலருக்கு அவங்க மேலேயே வேலை திணிக்கப்படும். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியர் சுமத்தின சுமையிலிருந்து உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எந்த விதத்துல நீ சுமை சுமக்கிற ஒரு நிலைமையில சுமத்த, உன் மேல பாரங்கள் சுமத்தப்படுகிறதோ எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுல இருந்து உன்னை விடுவிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். அடுத்தது சங்கீதம் 54:7. 54 சங்கீதம் 7 வசனத்தை படியுங்கள். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். ஆமென். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி விடுவிப்பார். எல்லா நெருக்கத்திலிருந்து கர்த்தருனை விடுவிப்பார். நெருக்கப்படுறீங்களா? பல விதங்களில், வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டு சூழ்நிலையில் நெருக்கப்படுறவங்க இருக்கிறாங்க, குடும்பத்தில் நெருக்கப்படுறவங்க இருக்கிறாங்க, அலுவலகத்தில் ஆஃபீஸில் நெருக்கப்படுறவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா, நிச்சயமாக உன்னை விடுவிப்பார். நீ அவரை நம்பினா நிச்சயமாக உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆமென். அடுத்தது லூக்கா 13:12. லூக்கா 13:12 படிங்க. லூக்கா 13:12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் இன்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அல்லேலூயா. ஆண்டவர் உன் பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார், உன் வியாதியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். இவள் 18 வருஷமாய், கொஞ்சம் முன்னாடி வசனம் பாருங்க, முன்னாடி 11 பாருங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவியினால கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். கர்த்தர் அவளை பார்த்து அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமா உன் பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குறேன்னு சொல்றார். உன் வியாதி, பல வருஷமா நீ கஷ்டப்படுற அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குறேன்னு சொல்றாரு. நிச்சயமா விடுதலையாக்குறேன்னு சொல்றாரு. நீ அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா நடக்கும், நிச்சயமா நீ விடுதலை பெறுவேன். இப்படியே எவ்வளவு நாள் இப்படி கஷ்டப்படணும், நீ கஷ்டப்படு, அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார். இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஆண்டவர் விடுவிக்கிறார். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.